படத்தோட பெயர் ஸ்கேரட் ஸ்டிஃப். செபாஸ்டியன் டாக்ஸிடமில பெரிய ஆளு. டாக்ஸிடமினா மிருகங்கள் இல்ல ஏதாவது உயிரினத்தோட இறந்த தோலை வச்சு சிலை மாதிரி அதோட உருவத்தை கொண்டு வரது. ஒரு நைட் ஒருத்தர் செபாஸ்டியன் கிட்ட வந்து, நான் ஒரு மிருகத்தை ஏத்தி கொண்டுட்டேன், நீங்க தான் எப்படியாவது அதோட தோலை வச்சு அது சிலை வடிவத்துல ரெடி பண்ணி தரணும்னு கேட்பான். ஆரம்பத்துல மிருகத்தோட சிதஞ்ச நிலைமைய பார்த்து செபாஸ்டியன் முடியாதுன்னு சொல்லிருவான். ஆனா அவன் செபாஸ்டியன் கிட்ட, இது யாரும் பார்க்காத புது மிருகம், அதனால இத எப்படியாவது செய்யுங்கன்னு ரெக்வஸ்ட் பண்ணி கேட்பான். செபாஸ்டியனும் இத சேலஞ்சிங்கா எடுத்து நைட் எல்லாம் ரெடி பண்ணுவான். அடுத்து அத ஒரு வழிய செஞ்சு முடிச்ச அப்புறம் மோப்பம் பிடிச்சு இறந்த மிருகத்தோட அம்மா வரும். அதோட பிள்ளை உடல் உறுப்புகள் பக்கெட்ல இருக்கிறத பார்த்து ரொம்ப வருத்தப்பட்டு கிளம்ப பாக்கும். அப்போ செபாஸ்டியன் அதோட வருத்தத்தை புரிஞ்சுகிட்டு அத நிப்பாட்டி அது கிட்ட அதோட பிள்ளைய வச்சு செஞ்ச சிலைய கொடுப்பான். ஆரம்பத்துல அதோட பிள்ளை உயிரோட வந்துருச்சுன்னு நினைக்கும். அடுத்து அது வெறும் தோலால செஞ்ச பொம்மைன்னு புரிஞ்சுகிட்டு செபாஸ்டியன் தான் பிள்ளைய கொண்டுட்டான்னு நினைச்சு அவனை கொன்றும். அடுத்து டாக்ஸி ரம்மி பண்ண தெரிஞ்ச ஒரு லேடி செபாஸ்டியனோட திறமைய மக்கள் ஆண்டாண்டு காலம் பேசணும்ன்றதுக்காக செபாஸ்டியனையே ஒரு சிலையா மாத்தி வைப்பாங்க.